அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வாத நோய்களை பற்றியும் அதுக்கு உண்டான தீர்வுகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் சரி வாத நோய்கிறது வந்து எண்பத்திரெண்டு வகையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க இந்த எண்பத்தி ரெண்டு வகைகளில் நம்மளுக்கு தெரிஞ்சது முடக்குவாதம் பக்கவாதம் இளம்பிள்ளை வாதம் சொல்லக்கூடிய நிறைய நோய்கள் எண்பத்தி ரெண்டு வகையான நோய்கள் வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆங்கில மருத்துவத்தில் இந்த வாதத்தை ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க ஒருதுக்கு பேர் ரொமட்டை ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றொன்றுக்கு பேர் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்லே நிறைய நோய்கள் இருக்குது இந்த நோய்கள் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனுஷனோட எலும்புகளை தாக்கக்கூடிய ஒரு நோய்களாக தான் இந்த நோய்கள்லாம் இருக்குது அடுத்து நம்ம சொல்லக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனுடைய திசுக்களை அழிக்கக்கூடிய ஒரு நோய்களாக இருக்குது சொல்லப்போனால் மனிதனுடைய பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு நோயாக கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இதுக்கு உண்டான தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மருந்து ச சம்பந்தப்பட்ட தீர்வுகள் அதாவது சித்த மருந்துகள் சம்பந்தப்பட்ட தீர்வுகளும் இருக்கு யோகாசனங்கள் இருக்குது நிறைய இருக்கு இதில் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முத்திரைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கை விரல்களை பயன்படுத்தியே பண்ணக்கூடிய ஒரு யோகா பேர் தான் முத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வாத நோய்களை விரட்டுறதுக்கு நிறைய முத்திரைகள் வந்து நம்ம இந்த யோகாசனத்தில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க நான் நிறைய இந்த முத்திரைகள்லாம் பார்த்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம முத்திரை செய்கிறதுனால இந்த வாத நோய்களை விரட்ட முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் அதாவது என்னென்னா நேச்சுரல் ரெமடிஸ் யூஸ் பண்ணியும் கூட இந்த வாத நோய்களை நம்ம விரட்ட முடியும் அதில் என்னென்ன மருந்துகள்லாம் நம்ம பயன்படுத்தினா இந்த வாத நோயை விரட்டலாம் முதலாவதாக இஞ்சி எதுக்கு இஞ்சியை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா செரிமானம் ஒழுங்கா நடக்காததினால தான் ஒரு சில வாத நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இஞ்சி என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரிமானத்தை வந்து நல்லா செரிக்க வைக்கும் அதனால் வாத நோய்கள் வரவிடாமல் தடுக்கும் வாத நோயே வந்தாலும் அந்த வாத நோய்கள் வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காரணி வந்து இந்த இஞ்சியில் இருக்குது அடுத்து ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிளகு அதாவது மிளகு பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இந்த மிளகுல வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது மாதிரி ஆன்டி இம்யூனோ இது மாதிரி நிறைய விதமான ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது இந்த மிளகு வந்து வாத நோயை விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அடுத்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி விட்டமின் டின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம சூரியன்ட்டு இருந்து நம்ம க கிடைக்கக்கூடிய ஒரு வகையான வைட்டமின் தான் இந்த வைட்டமின் டி ஒரு சில பேருக்கு வைட்டமின் டி இல்லாதனால தான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிசலன்னு சொல்லக்கூடிய திசுக்களை அழிக்கக்கூடிய வாத நோய்கள் வந்து வருது அதனால் விட்டமின் டியை வந்து நம்ம டேப்லெட் மூலியமாகவோ இல்லை முட்டைகள் அதிகமாக சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஆரஞ்சு ஜூஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையோ விட்டமின் டியை வந்து நம்ம கூட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இலைகள் இருக்குது இந்த இலைகளும் வந்து நம்ம வாத நோய்களை விரட்டக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இலை என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாத மடக்கி இலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அடர்ந்த காடுகளுக்குள்ளே கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாத நாராயண் சொல்லக்கூடிய ஒரு கீரை இருக்குது இந்த கீரையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் ஸோ இந்த வாதம் மடக்கியும் இந்த வாத நாராயணன் இலையும் வந்து வாதத்தை வந்து அதாவது நீங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீ சாப்பிட்டு வரும்போது இந்த வாதம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்மியாகி வாதமே இல்லாமல் வந்து போயிடும் அடுத்து சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு மருந்து வந்து வாத நோயை போகக்கூடிய ஒரு மருந்து அது என்ன மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமுக்கராச்சூரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சூரணத்தில் திப்பிலி இஞ்சி அது மட்டும் இல்லாமல் சுக்கு அது மட்டும் இல்லாமல் அஸ்வகந்தாவோட கிழங்கு இது மாதிரியான நிறைய மூலிகள் சேர்ந்து தான் இந்த சூரணம் வந்து செய்கிறாங்க இந்த சூரணம் வந்து நீ சாப்பிட்றதுனால கண்டிப்பாக இந்த வாத நோயை வந்து விரட்ட முடியும் இந்த வாத நோயை நம்ம கண்டிப்பாக இந்த நேச்சுரல் ரெமடிஸ் அதாவது இயற்கை மருந்தை வச்சே குணப்படுத்திட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு வந்து இயற்கை மருந்து வந்து ஒத்துக்கிடும் ஒரு சில பேருக்கு வந்து இயற்கை மருந்து வந்து ஒத்துக்கிடாது அதனால் நீங்கள் என்ன சொல்லி இங்கிலீஷ் மெடிசனையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த இயற்கை மருந்துகளையும் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் தெரியும் இந்த எல்லா மருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா வாதத்தை வந்து முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக வாதம் வந்து க்யூர் ஆகிரும் நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெமடைட் ஆத்திரைடாயிஸாக இருந்தாலும் சரி தான் இல்லை கனெக்டிவ் டிஷ்யூ டிசர்டராக இருந்தாலும் சரி தான் கண்டிப்பாக இந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் கண்டிப்பாக வாதம் இல்லாமல் போயிடும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி